வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்களின் மாணவேல். இன்றைக்கு தேதி என்னவென்று நீங்கள் கேட்பீர்களேயானால் 4/12/2020, அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் 2020 வருடம். இப்போது நேரம் அதிகாலை 50 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:50 மணி ஆகிறது என்பதை போலவும் சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 50 நிமிடங்கள் மட்டும்தான். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது மேலும் வலுவடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை மன்னார் வளைகுடா பகுதிகளிலேயே அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயம் அந்த சுழற்சியானது மன்னார் வளைகுடா பகுதிகளில் வலுகுறைந்த நிலையில் சுழன்று கொண்டிருப்பதனால நமக்கு கடலோர மாவட்டங்களிலும் சரி, அதே போல் வட உள் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் சரி, மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது. அதிலையும் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால், சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் நீண்ட நேரமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து புதுச்சேரி கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீண்ட நேரமாக அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்ம தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இவை மட்டுமல்லாது அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நம்மால் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இவை மட்டுமல்லாது அதிராம்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவரையில் கிட்டத்தட்ட 72 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு இப்போ ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அது தொடர்பான சில விஷயங்களை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அது மட்டுமல்லாது இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளின் மழை அளவுகளையும் இந்த காணொலியின் இறுதியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது இந்த சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், இப்பொழுது அந்த சுழற்சியானது உங்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அது மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் நிலவப் போகிறது. ஸோ அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து மழையும் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி வலு குறைந்த பிறகும் நமக்கு தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் தமிழகத்தில் மழை வந்து அங்குமிகமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கும். சில இடங்களில் நல்ல வலுவான மழையை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் அதிலையும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஸோ புயல் வந்து வலுவிழந்து விட்டதுனால மழை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது ஒரு புயல் என்கிற நிலையிலிருந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை தான் அடைந்திருக்கிறது. இதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதன் பிறகு அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் நீடித்து கொண்டு தான் இருக்கும். ஆகையால் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் உறுதி. அடுத்த 2 நாட்களுக்கும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிவிட்டு, அதன் பிறகு இந்த அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் வானிலை எப்படி இருக்கலாம்ங்கிற தொடர்பாக சில விஷயங்களை நான் மேலோட்டமாக பதிவு பண்ணுறேன். அதன் பிறகு இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்களை நான் இந்த காணொலியின் இறுதியில் பதிவு செய்துவிட்டு இந்த காணொலியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். ஏனென்றால் நிறைய நேரமாகிவிட்டது. நாம் ஏற்கனவே அதிகாலை 50 நிமிடங்களில் இருக்கிறோம். அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் அதிகாலை 1 மணியாகிவிடும். அதனால் இதற்கு மேலே நம்ம வந்து நேரத்தை கடத்த வேண்டாம். இப்பொழுது நாம் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகள், ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னாக்கா அதியூத்து சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் எத்தனை பேர் வசிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அது இப்போ வந்து மக்கள் வசிக்காத ஒரு பகுதியாக தான் இருக்கிறது தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகள். பட் அங்கே இப்போ இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மிகவும் தீவிரமான மழை மேகங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலேயும் மழை மேகங்கள் நல்ல வலுவாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ ராமேஸ்வரம் அதிவிருத்த சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலேயும் மழை மேகங்கள் தொடர்ந்து திரண்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆக புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். அதிலேயும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இவை தவிர்த்து வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. தஞ்சை
மாவட்டத்தின் வடக்கு பகுதியான கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கும்பகோணம் தஞ்சாவூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகள், இவை மட்டுமல்லாது திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளில் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களிலும் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அந்த பகுதிகளில் மழை வந்து தொடரும், அது கண்டிப்பாக இது நாம் சொல்லிவிடலாம். பெரம்பலூர் அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அந்த மழை மேகங்கள் மிக தீவிரமான மழை மேகங்களாக இல்லாத போதிலும் அந்த மழை மேகங்கள் அங்கு பதிவாகிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கு தொடர்ச்சியாக சாரல் தூறல் மற்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை அவ்வப்பொழுது பதிவாகிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் பதிவாகும். இப்போ கடலூர் மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதை இப்பொழுது நான் இங்கே பதிவு செய்து விடுகிறேன். சிதம்பரம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் சிதம்பரம் விருத்தாச்சலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள். ஸோ அதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் இந்த சிதம்பரம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள், பிச்சாவரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அந்த கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பழையாறு சுற்றுவட்டார பகுதிகள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான கன்வர்ஜன் ஜோன் தான். இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அதனுடைய ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் தொடர்பாக, அதாவது அது இருக்கிற அமைப்பை பொறுத்து அதற்கு சில அட்வான்டேஜஸ்ங்கிறது வந்து இருக்கிறது இதே போன்ற காலகட்டத்தில். ஏன்னா காற்று குவிவதற்கு மிக சிறப்பு அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சிதம்பரம் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் நம்ம எதிர்பார்த்திருந்தது போல தான் அது அந்த பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று வந்து குவிந்திருக்கிறது. அதனால் அந்த பகுதிகளில் மிக சிறப்பான தரமான மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை வந்து தொடரும். சில இடங்களில் கனமழையும் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதே போல் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது புதுச்சேரி மற்றும் சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில், கிட்டத்தட்ட புதுச்சேரியிலிருந்து உங்களுக்கு செங்கல்பட்டு வரையிலான அந்த புறவடிச்சாலை பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் புதுச்சேரி மற்றும் கேளம்பாக்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அநேக இடங்களில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிய முடிகிறது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மழை பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் யாருக்குமே இருக்க முடியாது. இந்த மழையானது தொடரும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும். கண்டிப்பாக இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை வந்து தொடரும். பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகும். நேற்று பதிவாகாத பகுதிகளில் கூட இன்று வந்து மழை வந்து பதிவாகும். குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் உருவாகும். அதாவது ஓரளவு நல்ல மழையே, நேற்று வந்து சாரல் தூறல் அந்த மாதிரி வந்து பதிவாக இருக்கும். இன்று பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல மழையாக பார்த்திங்கனாக்கா மேற்குள் மாவட்டங்கள்லாம் பதிவாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அண்டு இப்பொழுது பார்த்திங்கனாக்கா நான் சொன்னது போல் வடஉள் மாவட்டங்களில் பரவலாக அந்த திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. பட் ஒரு வலுவான சிறப்பான மழை மேகம்ங்கிறது தற்சமயம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள், நான் சொன்னது போல் சிதம்பரம் விருத்தாச்சலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலை, அதே போல் சிதம்பரம் கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகள், சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள், பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் கடலூர் மாவட்டத்தில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் இருக்கிறது இல்லையா, இவை எப்பவுமே மிக முக்கியமான பகுதிகள். இந்த மாதிரியான காலகட்டத்தில், குறிப்பாக இந்த மாதிரியான வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில், இது தொடர்பாக நாம் முந்தைய காணொலிகளில் விரிவாக விவாதித்திருக்கிறோம். அதற்குள்ளாக நான் ஆழமாக செல்ல விரும்பவில்லை இந்த தருணத்தில், அதுவும் இந்த நேரத்தில். இது தொடர்பாக நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம விரிவாக விவாதிக்கலாம். நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஸோ அதில் நம்ம வந்து விவாதித்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நான் வலுகுறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்துவிடும். அதன் பிறகும் அடுத்த சில மணி நேரங்கள் அது மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்று அது நிலை கொள்ளும். இன்று இரவு வரையில் அது வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளில் அங்குமிங்குமாக நகர்ந்து கொண்டு அங்கேயே தான் நிலவி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அல்லது மாலை வரையில் அங்கேயே தான் நிலவி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வரையில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும். நான் சொன்னது போல் உள் மாவட்டங்களிலும் இன்று வந்து மழை வந்து பதிவாகும். நேற்று மழை பதிவாகாத சில இடங்களிலும் சாதாரண அளவு மழை, அதாவது சாரல் தூரல் மாதிரியான மழை பதிவாக இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்று அடுத்த 24 மணி நேரத்தில். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழக்கம் போல் நான் வந்து பிற்பகல் நேரத்தில் ஒரு விரிவான அறிக்கையாக நான் வந்து பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் மேலோட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். புயல் வலுவிழந்து இருப்பதனால உங்களுக்கு வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்சமயம் நிலவிக் கொண்டிருப்பதனால மழை குறைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. இனிமேல் தான் நீங்கள் மெயின் பிக்சரையே பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சுழற்சி வந்து ரொம்ப வலுகுறைந்த நிலையில் இருக்கும்பொழுது மன்னார் வளைகுடா பகுதிகளில் அது அதனால் ஏற்படக்கூடிய அந்த மழை வாய்ப்புகளுங்கிறதும் வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வலு இல்லை அதனால் வந்து மழை வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் அது நிலை கொள்கிறது, காற்றை அது தம்மசம் இழுக்கிறது. காற்று சிறப்பாக, மிக சிறப்பாக, இன்னும் சொல்லப்போனால் அது புயலாக இருந்ததை விட மிக சிறப்பாகவே தற்சமயம் குவிந்து கொண்டிருக்கிறது. அதனால் கனமழை காத்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும். குறிப்பாக இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகலாம். எந்தெந்த பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக நான் விரிவாக பிற்பகல் நேரத்தில் பதிவு செய்கிறேன். இப்பொழுது இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் பதிவு செய்துவிட்டு இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவை நான் நிறைவு செய்து விடுகிறேன். தென் மாவட்டம் தொடர்பான கேள்விகளை நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கான பதில்கள் இருக்கிறது. ஸோ தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். தென் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வந்து பதிவாகிடும். தென் மாவட்டங்கள்னு நீங்கள் கேட்குறது தென் கோடி மாவட்டங்கள் தான், அதாவது இந்த நெல்லை மாவட்ட பகுதிகள், அதே போல் தென்காசி மாவட்ட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளை தான் நீங்கள் கேட்குறீங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ அங்கேயும் வந்து மழை வந்து பதிவாகும். நீங்கள் முன்பு எதிர்பார்த்திருந்ததை போல், அதாவது முன்பு இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம அடிப்படையாக கொண்டு நம்ம விவாதித்திருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகாவிட்டாலும் கண்டிப்பாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது, அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்த சில நாட்கள் காத்திருங்கள், உங்களுக்கான சூழல்கள் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளாவது மழை வந்து பதிவாகும். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நாட்களில் ஒரு நாளாவது உங்களுக்கு ஒரு ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்புகள் கூடி வந்தால், ஒருவேளை இந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி மேலும் தெற்கு நோக்கி நகரும் பட்சத்தில், அந்த மன்னார் வளைகுடா பகுதிகளிலேயே ஒரு தெற்கு நோக்கிய நகர்வை எடுக்கும் பட்சத்தில் சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஸோ இவைகள் அனைத்துமே அந்த சுழற்சியின் நகர்வுகளை பொறுத்தது தான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழல்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் நான் சொன்னது போல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் கண்டிப்பாக தென்கோடி மாவட்டங்கள், அதாவது நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் சில இடங்களில் கண்டிப்பாக ஒரு நாளாவது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை, நான் சொல்வது சாரல் தூரல் போன்ற மழை கிடையாது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் உள் மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. காணொலியின் நேரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால் இந்த காணொலியை நிறைவு செய்ய வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டதாகவும் நான் உணர்கிறேன். இப்பொழுது சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் வந்து பதிவு செய்து விடுகிறேன். இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களின் மழை அளவுகள், இது எப்போவுமே பார்த்திங்கனாக்கா இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவை நம்ம கொஞ்சம் முன்பாக பதிவு செய்து விட்டோம் என்றால் அது மிக சிறப்பாகவே இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் கலந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறதுனால இப்போ நானே ரொம்ப ஒரு எப்படி சொன்னால் ரொம்ப சோர்ந்து போன நிலையில் தான் இருக்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து அந்த சுழற்சியும் நான் வந்து பின்தொடர்ந்து கொண்டே இருந்தேன், ஆராய்ந்து கொண்டே இருந்தேன் அதனுடைய நகர்வுகளை, அதை பின்தொடர்ந்து இப்பொழுது இந்த குரல் பதிவையும் நான் வந்து பதிவு பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்காக, இதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக தான் நான் வந்து உன்னிப்பாக இதை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னால் இதனை கேட்டுவிட்டு சில பேர் வந்து உறங்க போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் காத்துட்ருந்தீங்க, நேற்றே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்காகத்தான் இந்த குரல் பதிவை நான் அவசரமாக இப்பொழுது பதிவு செய்கிறேன். நாம் காலை அல்லது பிற்பகல் நேரத்தில் நாம் இன்னும் விரிவாக நாம் விவாதிக்கலாம். இப்போது நம்மால் விரிவாக ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா, நான் சோர்ந்து போன நிலையில் இருப்பதனால் எதையும் கொஞ்சம் உன்னிப்பாக என்னால் ரொம்ப தெளிவாக என்னால் விளக்க முடியவில்லை, அதனால் என்னை வந்து மன்னித்து கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம இன்னும் விரிவாகவே விவாதிக்கலாம். இன்றைய அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக இப்பொழுது நிகழ்நேர தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வடகடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும், டெல்டா மாவட்டங்களிலும் மழை வந்து இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இப்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சில பகுதிகளின் மழை அளவுகளை நான் பதிவு செய்து விடுகிறேன். அதிராம்பட்டினம் 72 மில்லிமீட்டர், கடலூர் 45 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் 42
மில்லிமீட்டர், புதுச்சேரி 40 மில்லிமீட்டர். புதுச்சேரிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொண்டி ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான தொண்டி சுற்று வட்டார பகுதிகளில் 38 மில்லிமீட்டர், பாம்பன் 38 மில்லிமீட்டர், திருச்சி விமான நிலையம் 35 மில்லிமீட்டர், அரியலூர் 26 மில்லிமீட்டர், காரைக்கால் 23 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் 18 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 11 மில்லிமீட்டர். இந்த மழை அளவுகள் அனைத்தும் தற்போது வரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழை அளவுகள். தொடர்ந்து மழை பதிவாகி கொண்டிருப்பதனால காலை 8:30 மணிக்கு பிறகு வெளியாகக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கடலூர் மாவட்ட பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழை அளவுகளில் நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிதம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துடலாம் மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும்போது சிதம்பரம் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில். அதே போல் அந்த கடலோர பகுதிகள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சீர்காழி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிய வந்துவிடும். நிறைய இடங்களில் நல்ல மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த குரல் பதிவின் நேரத்தை இதற்கு பிறகும் நான் அதிகரிக்க விரும்பவில்லை. இத்தோடு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது, இதே போன்ற குரல் பதிவுகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் இந்த குரல் பதிவை நீங்கள் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் பகிர்ந்து ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதியதாக பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காணொலிக்கும் உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து உறுதியிட்டு பதிவு செய்து கொள்கிறேன். அவ்வளவுதான், அடுத்த குரல் பதிவில் நான் உங்களிடம் விரிவாக உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரல் பதிவை தற்சமயம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், உடனடியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், மறக்காமல் கண்களை மூடி நிம்மதியாக உறங்குங்கள். உங்களுக்கு நல்ல உறக்கம் கிடைக்க வேண்டும் என்று நானும் இயற்கையை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.